சாந்தி இன்றைய முரளியில் சிவத்தந்தை நமக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிய வைக்கிறார் அதாவது சம்பந்தம் என்ன செய்யும் பந்தனம் என்ன செய்யுங்கிறத விளக்கம் கொடுக்கிறார் தேக சம்பந்தங்கள் துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆத்ம சம்பந்தங்கள் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது எனவே மாமா இன்றைக்கி முரளியில் மிக தெளிவாக சொல்கிறாரு தேக சம்பந்தங்கள் பந்தனங்களாக மாறுது அதாவது கட்டி போட்டுறது எனவே அது துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆத்ம சம்பந்தத்தில் வாங்க சத்தியுகத்தில் இருக்கக்கூடியது சம்பந்தமாக இருக்குது அது சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது எனவே இப்போ பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஒரு தந்தை கிட்ட எல்லா சம்பந்தங்களையும் வைங்க ஏன்னா தான் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கார் துன்பத்தை கொடுப்பது ராவணன் ராவணன் கிட்டேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியவராக இருக்கார் வழிகாட்டியாயிட்டு நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியவராக இருக்கார் எனவே இந்த விஷயத்திற்கு முழு முரளிலையும் பல கவனங்களை கொடுக்க சொல்லியிருக்கார் அடுத்து கேள்வி கேட்குறாரு எந்த இருந்தால் மாயாவை விரட்டுவதற்கு தைரியம் வரும்னு கேள்வி கேட்டார் ஒவ்வொரு கல்பத்மும் தந்தையுடைய நினைவில் இருந்துட்டு மாயாவை நான் விரட்டியிருக்கிறேங்கிற நினைவு இருக்கும்போது மாயாவை விரட்டுவதற்கு தைரியம் வரும் அடுத்து சுயம் தந்தையே இறைவனே எனக்கு தாய் தந்தையாக இருக்கிறார் அந்த நினைவிருக்கும் போதும் நமக்கு தைரியம் வரும் மாயாவை விரட்டுவதற்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் பாபாவோட சேவையில் எப்போவுமே மூழ்கி இருப்பாங்க அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க தந்தை இப்போ உங்களுக்கு தெய்வீகமான வழியை சொல்லிகிட்ருக்கார் அதன் மூலமாக நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனவே சிவத்தந்தை பிரம்மா மூலமாக இந்த புது உலகத்தினுடைய படைப்பை படைக்கிறார் இன்றைக்கி ஒரு உறவு சொல்கிறாரு பிரம்மா பாவ சொல்கிறாரு சிவத்தந்தை உங்களுக்கு தாயும் தந்தையுமா இருக்கார் எனக்கு கணவராகவும் இருக்கார் அதே சமயத்தில் நான் அவருக்கு குழந்தையாக இருக்கிறேன் எனக்கு அதனால் அப்பாவாகவும் இருக்கார் அதாவது பிரம்மா தான் நமக்கு தாயாக இருக்கார் இந்த ரகசியத்தை உங்களை தவிர வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா சிவபாபா அப்படியே வந்து எதுவும் பேசிட முடியாது அவர் கூட ஒரு சாதாரண சரீரத்தை ஆதாரமாக எடுக்கார் அதுதான் பிரம்மா பாபாவோட சரீரம் அவருடைய எண்பத்தி நான்கு பிறவினுடைய ரகசியத்தையும் அவருக்கு புரிய வச்சிட்ருக்கிறார் போல் இன்றைய முரளியில் சம்பந்தம் வேற பந்தனம் வேற அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவுபடுத்துகிறாரு முரளியை நாம் இன்று விரிவாக கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை முரளி பாம்தாதா தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தேக சம்பந்தங்களில் பந்தனம் இருக்கிறது அதனால் துக்கமிருக்கிறது ஆத்ம சம்பந்தத்தில் இருந்தால் அளவற்ற சுகம் கிடைக்கும் ஒரு தாய் தந்தையின் நினைவு இருக்கும் கேள்வி எந்த போதையில் இருந்தால் மாயாவை வெற்றி பெற தைரியம் வரும் பதில் ஒவ்வொரு கல்பமும் நாம் தந்தையின் நினைவால் மாயா விரோதியை வெற்றி பெற்று வைரமாக மாறியிருக்கின்றோம் என்ற போதை இருக்க வேண்டும் இறைவன் தானே நமது தாய் தந்தையாக இருக்கின்றார் இந்த நினைவிலும் போதையிலும் இருந்தால் தைரியம் வந்துவிடும் தைரியம் வைக்கும் குழந்தைகள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் மேலும் நிரந்தரமாக இறை பணியை செய்து கொண்டே இருப்பார்கள் பாடல் உன்னை அழைக்க உள்ளம் விரும்புகின்றது ஓம் சாந்தி தேவி தேவர்களின் பூஜாரிகள் பரலோக தாய் தந்தையை நினைவு செய்து கொண்டே வருகிறார்கள் மேலும் பக்தியின் பலனை நமக்கு கொடுக்க தாய் தந்தை நிச்சயம் வர என்பதை பக்தர்களும் அறிந்திருக்கின்றார்கள் இப்போது அந்த தாய் தந்தை யார் பாவம் அவர்களுக்கு தெரியாது அழைக்கின்றார்கள் இதிலிருந்து அவரோடு நிச்சயம் சம்பந்தம் இருப்பது நிரூபணமாகிறது ஒன்று லௌக்கீக சம்பந்தம் மற்றது பரலோக சம்பந்தம் லௌக்கீக சம்பந்தம் பல விதங்களில் இருக்கின்றது தாத்தா மாமா சித்தப்பா போன்ற பல உறவுகள் லௌக்கீக பந்தனம் அதனால் பரம் பிதா பரமாத்மாவை அழைக்கின்றார்கள் சத்தியுகத்தில் எந்த பந்தனமும் இல்லை என்பது குழந்தைகளுக்கு தெரியும் நாங்கள் இப்போது பந்தனத்தில் இருக்கின்றோம் உங்கள் சம்பந்தத்தில் வர விரும்புகின்றோம் என்று சொல்லி தந்தையை அழைக்கின்றார்கள் தாம் அநேக பந்தனங்களில் இருக்கின்றார்கள் என்பது பக்தர்களின் நினைவில் இருக்கிறது தேகத்தின் நினைவு இருக்கும் காரணத்தால் பந்தனங்கள் அதிகம் இருக்கின்றன ஆத்மாவின் சம்பந்தத்தில் ஒரு தாய் தந்தை மட்டுமே நினைவில் இருப்பார் லௌக்கீகம் மற்றும் பரலோகத்தை நினைவு செய்வதில் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது இது மனித பந்தனம் அது ஆன்மீக சம்பந்தம் மனித சம்பந்தத்தில் சத்தியுகத்தில் இருப்பீர்கள் இருந்தும் அதை சுகமான சம்பந்தம் என்று சொல்வார்கள் இங்கிருப்பதை துக்கமான பந்தனம் என்று சொல்வார்கள் இதை சம்பந்தம் என்று சொல்ல மாட்டார்கள் இந்த விஷயங்களைப் பற்றி முன்னர் தெரியாமல் இருந்தது ஹே தாய் தந்தையே வாருங்கள் என்று நிச்சயம் அழைத்தார்கள் என்பதை இப்போது புரிந்திருக்கின்றீர்கள் தந்தையோ அனைவருக்கும் நிச்சயம் சுகத்தையே கொடுப்பார் எனினும் தந்தை என்ன சுகத்தை கொடுத்திருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது இப்போது தந்தையோடு சம்பந்தம் இருக்கிறது அவரிடமிருந்து சதா சுகம் கிடைக்கிறது சுகமாக இருப்பதை சம்மந்தம் என்றும் துக்கமாக இருப்பதை பந்தனம் என்றும் சொல்லுவார்கள் வந்து எங்களுக்கு இப்படி இனிமையிலும் இனிமையான விஷயத்தை சொல்லுங்கள் என்று குழந்தைகள் தாய் தந்தையை அழைக்கின்றார்கள் அவர்கள் மறைமுகமாக அழைக்கின்றார்கள் நீங்கள் நேரடியாக அழைக்கின்றீர்கள் ஹே பரம் பிதா பரமாத்மாவே என்று சொல்லி அவர்களும் நினைவு செய்கிறார்கள் பித்தா இருப்பதால் நிச்சயம் மாத்தாவும் இருக்க வேண்டும் இல்லையென்றால் தந்தை எப்படி கிரியேட் செய்ய முடியும் சிவபாபாவிற்கு குழந்தைகள் எப்படி கடிதம் எழுத முடியும் அப்படியே அவர் ஒன்றும் படிக்க முடியாது சிவபாபா இங்கே அமர்ந்திருக்கின்றார் அதாவது பிரம்மா பாபாவோட சரீரத்துக்குள்ள இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கார் அதனால் சிவபாபா பிரம்மா மூலமாக என்று எழுதுகின்றீர்கள் சிவபாபா நிச்சயம் ஏதாவது சரீரத்தை தாரணை செய்கின்றார் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன என்று பாடவும் செய்கின்றார்கள் அவரை சத்குரு என்று சொல்லுகின்றார்கள் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் அவர் வந்து இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றார் பின்னர் இவருக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளின் இரகசியத்தை அமர்ந்து சொல்லுகின்றார் பிரம்மாவின் இரவும் பிரம்மாவின் பகலும் பாடப்பட்டிருக்கிறது முதலில் பரம்பிதா பரமாத்மா படைப்பவர் அவர் பிரம்மா விஷ்ணு சங்கரை படைக்கின்றார் பரம் பிதா உண்மையில் பிரம்மாவின் இரவை பிரம்மாவின் பகலாக மாற்ற வருகிறார் பிரஜாபிதா பிரம்மாவின் பகல் பிரஜாபிதா பிதா பிரம்மா குமார் குமாரிகளுக்கு பகலாக இருக்கிறது சத்யுக திரேதாவை பகல் என்று சொல்லுகின்றார்கள் துவாபர கல்யுகத்தை இரவு என்று சொல்லுகின்றார்கள் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக இப்போது குழந்தைகள் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று அவருக்கு பாடுகிறார்கள் நண்பர் உருவில் சாதாரண உருவில் வந்து சொல்கின்றார் முக்கிய சம்பந்தங்கள் மூன்று அப்பா டீச்சர் சத்குரு இதில்தான் நன்மை இருக்கின்றன மற்றபடி மாமா சித்தப்பா போன்ற சம்பந்தங்களை பற்றிய எந்த விஷயமும் கிடையாது அதனால் சம்பூர்ணமாக இருக்கும் தந்தை வந்து குழந்தைகளை சம்பூர்ணமாக மாற்றுகின்றார் நீங்கள் பதினாறு கலைகள் சம்பூர்ணமாக மாறுகின்றீர்கள் நீங்கள் அனுபவியாக இருக்கின்றீர்கள் மற்றவர்கள் எப்படி அறிய முடியும் எதுவரை குழந்தைகள் உங்கள் சவகாசத்தில் வரவில்லையோ அதுவரை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் பக்தி மார்க்கத்திலும் பந்தனம் இருப்பது இப்போது உங்களுக்கு தெரியும் எப்போது ராவணனின் ஐந்து விக்கார பந்தனம் இருக்கிறதோ அப்போது நினைவு செய்கின்றார்கள் லிபரேட்டர் என்பது தந்தையின் பெயராக இருக்கிறது ஆங்கில வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது மனிதர்களை லிபரேட் செய்கின்றார் துக்கத்திலிருந்து லிபரேட் செய்யப்படுகிறது மாயாவின் பந்தனத்திலிருந்து லிபரேட் செய்ய வருகின்றார் பின்னர் கைடாகவும் இருக்கின்றார் கொசுக்களைப் போல எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்கின்றார் என்பது கீதையிலும் இருக்கிறது அப்படியானால் நிச்சயம் விநாசம் ஏற்படும் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை சங்கர் மூலமாக விநாசம் செய்ய வைக்கின்றார் என்று பாடப்படுகின்றது பின்னர் யார் மூலமாக ஸ்தாபனை செய்கின்றாரோ அவர் மூலமாகவே பாலனையும் நடக்கின்றது இப்போது நீங்கள் நம்பர் வார் முயற்சிக்கு தக்கபடி தயாராகிக் கொண்டிருக்கின்றீர்கள் தேகத்தின் பந்தனத்தை புத்தியிலிருந்து முறிக்க வேண்டும் சந்நியாசிகள் வீடு வாசலை துறந்து ஓடிவிடுகிறார்கள் நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே ராஜ்யோகத்தை கற்கின்றீர்கள் ஜனகரின் உதாரணம் இருக்கிறது அவர் சென்று அனுஜனகர் ஆகின்றார் ஜனகரை போல நாங்கள் எங்கள் ராஜதானியிலேயே இருந்தபடியே ஞானத்தை பெற வேண்டுமென்று அதிகமான குழந்தைகள் சொல்கின்றார்கள் தனது வீட்டிற்கு ஒவ்வொருவரும் ராஜாதானி எஜமானரை ராஜா என்று சொல்கின்றார்கள் ஒருவர் தந்தையாக இருக்கின்றார் அவருக்கு மனைவி குழந்தைகள் இருக்கின்றார்கள் அது எல்லைக்குட்பட்ட படைப்பாக இருக்கிறது படைக்கவும் செய்கிறார்கள் பராமரிக்கவும் செய்கிறார்கள் மற்றபடி அழிக்க முடியாது ஏனென்றால் சிருஷ்டி வளர்ந்தே ஆக வேண்டும் எல்லோரும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் எல்லையற்ற தந்தை மட்டுமே வந்து புதிய படைப்பை படைக்கின்றார் பழையதை விநாசம் செய்ய வைக்கின்றார் புதிய உலகின் படைப்பையும் பழைய உலகத்தின் விநாசத்தையும் பிரம்மா விஷ்ணு சங்கரை படைக்கும் பரம்பிதா பரமாத்மாவே செய்கின்றார் இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்களே நல்லபடியாக புரிந்து கொள்ளுகின்றீர்கள் விஷயங்கள் மிக எளிதாக இருக்கின்றன சகஜ யோகம் அல்லது நினைவு என்றே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது பாரதத்தின் ஞானமும் யோகமும் புகழ்பெற்றது தந்தை இப்போது உங்களுக்கு தெய்வீக வழியை கொடுக்கின்றார் அதன் மூலமாக நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தாய் தந்தை மூலமாகவே புதிய சிருஷ்டியின் படைப்பு ஏற்படுகிறது நம்மை இறைவனே படைத்தார் என்று எல்லோரும் அறிவார்கள் இறைவன் எப்படி வந்து படைப்பை படைக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் புதிய உலகை தத்தெடுக்கின்றார் நிச்சயம் தாய் தந்தை இருக்கின்றார்கள் தந்தை இருக்கின்றார் பின்னர் தானே இவர் மூலமாக தத்தெடுக்கின்றார் அதனால் இவர் பெரிய அம்மா ஆகிவிட்டார் பின்னர் முதல் நம்பரில் சரஸ்வதியை தேர்ந்தெடுத்தார் தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்தார் இந்த மம்மா தத்தெடுக்கப்பட்டவர் பிரம்மாக்குள்ள பிரவேசம் செய்து மம்மாவை தத்தெடுக்கிறார் உங்களுக்கு தாய் தந்தையாக இருக்கின்றார் எனக்கு கணவராக இருக்கின்றார் அதாவது பிரம்மா பாபாவிற்கு சிவபாபா கணவராக இருக்கின்றார் அப்பாவாகவும் இருக்கின்றார் பிரவேசம் செய்து தனது மனைவியாக என்னை மாற்றி இருக்கின்றார் மற்றும் குழந்தையாகவும் மாற்றியிருக்கின்றார் இவை மிக ரமணீகர விஷயங்கள் இவற்றை நேரில் கேட்க வேண்டும் உங்களிலும் வார் புரிந்து கொள்ளுகின்றார்கள் ஒருவேளை எல்லோரும் புரிந்திருந்தால் பிறருக்கும் புரிய வையுங்கள் புரிய வைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஜட விதையிலிருந்து மரம் எப்படி தோன்றுகின்றது என்பதை யார் வேண்டுமானாலும் உடனே சொல்ல முடியும் இந்த எல்லையற்ற மரத்தின் ஞானத்தை எதுவரை தந்தை வந்து புரிய வைக்கவில்லையோ அதுவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது நாம் தந்தையிடமிருந்து ராஜ்யோகத்தை கற்று ஆஸ்தி பெறுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் இது புத்தியில் இருக்க வேண்டும் இது டபுள் சம்பந்தம் அங்கே சிங்கிள் சம்பந்தம் இருக்கும் பரலோக தந்தையை நினைவு செய்வதில்லை இங்கே அவை அனைத்தும் பந்தனங்களாக இருக்கின்றன நாம் இந்த நேரம் அந்த பந்தனத்திலும் இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக இப்போது பித்தாவின் சம்பந்தத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் இந்த காலத்தில் எத்தனை வழிகள் இருக்கின்றன தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தண்ணீருக்காக நிலத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இது எங்கள் பகுதியில் இருக்கிறது உங்கள் பகுதியில் இல்லை என முற்றிலும் எல்லைக்குள் வந்துவிட்டார்கள் பாரதவாசிகள் சத்தியுகத்தில் எல்லையற்ற எஜமானர்களாக இருந்தார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள் யார் எஜமானர்களாக இருந்தார்களோ அவர்களே மறந்துவிடுகின்றார்கள் நிச்சயம் மறக்கவும் வேண்டும் அப்போதே தந்தை மீண்டும் வந்து புரிய வைப்பார் இந்த விஷயங்களை இப்போது நீங்கள் அறிகிறீர்கள் அங்கே இருப்பது பந்தனம் இங்கே தாய் தந்தையோடு சம்பந்தம் இருக்கிறது நாம் ஸ்ரீமத் படி நடந்து அளவற்ற சுகத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் பின்னர் யார் சாபம் கொடுக்கின்றார் மாயா ராவணன் சாபத்தில் துக்கம் இருக்கிறது ஆஸ்தியில் சுகம் இருக்கிறது மனிதர்களுக்கு துக்கத்தின் ஆஸ்தியை யார் கொடுக்கின்றார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது தந்தை சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அதனால் நிச்சயம் சுகத்தின் ஆஸ்தியையே கொடுப்பார் தந்தையை துக்கத்தை கொடுப்பவர் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் விரோதியே துக்கத்தை கொடுப்பான் எனினும் இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை எங்குள்ள விஷயத்தை எங்கே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இலங்கையை கொள்ளையடித்து தங்கத்தை எடுத்து வருகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் இப்போது தங்கம் ஒன்றும் சிலோனில் வைக்கப்பட்டிருக்கவில்லை தங்கம் சுரங்கத்திலிருந்து கிடைக்கும் சில இடங்களில் நதிகளிலும் கிடைக்கும் இது அனாதி அதாவது முதலும் முடிவும் இல்லாத உலக நாடகம் என்பதை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இந்த விஷயம் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அமர்ந்திருக்கின்றது யார் புரிந்து கொள்ளவில்லையோ பிறருக்கு புரிய வைக்க முடியாதோ அவர் என்ன பதவி பெறுவார் படித்தவர்களின் சுமையை தூக்குவார்கள் ராஜா ராணிக்கு பிரஜைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தானே அப்படி இந்த மம்மா பாபா சென்று உயர்ந்த பதவி பெறுகின்றார்கள் நீங்களும் முயற்சி செய்து அவ்வளவு படித்து மம்மா பாபாவின் சிம்மாசனத்தில் அமருங்கள் வெற்றி மாலையின் மணி ஆகுங்கள் உந்துதல்கள் அதிகம் கொடுக்கப்படுகின்றன இது ராஜயோகம் நீங்கள் ராஜயோகத்தின் மூலமாக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் முயற்சி செய்தால் குறைந்தது பிரஜையாகவாவது வருவீர்கள் ஃபாலோ ஃபாதர் என்றே எப்போதும் சொல்லப்படுகிறது நீங்கள் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் அந்த தந்தை மற்றும் இந்த தந்தை இங்கே பின்னர் தாயும் இருக்கின்றார் நம்பர் ஒன்னாக ஃபாலோ செய்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றீர்கள் தந்தையாக ஒருவர் இருக்க வேண்டும் தானே எல்லோரும் ஓ காட் காட்ஃபாதர் என்று சொல்லுவதால் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள் அதிகமாக வேறு எந்த சம்பந்தமும் இல்லை சகோதரன் சகோதரி அவ்வளவுதான் ஆனால் அவர்களுக்கு அப்பா தாத்தா சகோதரன் சகோதரி என அதிக சம்பந்தங்கள் இருக்கின்றன தந்தை ஒருவரை தாத்தாவும் ஒருவரை ஒருவர் பிரஜாபிதா பிரம்மா அவர் மூலமாக படைப்பு படைக்கப்படுகின்றது சகோதர சகோதரிகள் நீங்களே நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி பதவி பெறுகின்றீர்கள் மற்றபடி அவர்கள் சென்று அவரவர் மரத்தில் தொங்குவார்கள் இலக்கு இருக்கின்றது தானே அங்கிருந்து பின்னர் நம்பர்வார் வருகிறார்கள் இங்கே ஜீவன் பந்தனம் இருக்கிறது ஆத்மாக்கள் அங்கிருந்து முதல் முதலில் சுகத்தில் வருகின்றன அதனால் முதலில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது முதல் முதலில் பாரதவாசிகளுக்கு சொர்க்கத்தில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை தந்தை சொல்கின்றார் என்னுடையவர் ஒரே சர்வோத்தம டீச்சர் வேறு யாரும் கிடையாது எனக்கு ஒரு சிவபாபா மட்டுமே இருக்கின்றார் என்று கன்னியர்கள் சொல்லுகின்றார்கள் கன்னியர்கள் இதில் முழு கவனம் கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை சார்ந்தவராக மாறிவிட்டால் பின்னர் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட வேண்டும் பின்னர் அசுர சேவை எப்படி செய்ய முடியும் ஒவ்வொருவருக்கும் கர்ம பந்தனத்தின் அடிப்படையில் அறிவுரை கொடுக்கப்படுகிறது அவர்கள் வர முடியுமா இல்லையா என்பது பார்க்கப்படுகிறது நல்ல கூர்மையான புத்தி இருந்தால் ஆன் காட்லி சர்வீஸ் மட்டும் செய்வீர்கள் குழந்தைகள் உங்களுடையது காட்லி சர்வீஸ் விக்காரமற்றவர்களாக மாறுவதற்கான சேவை நாம் சேவைக்காக இருக்கின்றோம் கடவுள் நமக்கு மாயாவோடு யுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்கின்றார் மிக பழைய விரோதியாக இருப்பவன் ராவணன் இது உங்களுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் ராவணனின் மீது வெற்றி பெற்று வைரம் போல மாறுகின்றீர்கள் குழந்தைகளிடம் அந்த தைரியம் அந்த போதை இருக்க வேண்டும் மனிதர்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் எல்லா இடங்களிலும் சண்டையே சண்டையாக இருக்கிறது நமக்கு யாரோடும் சண்டை கிடையாது என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்லுகின்றார் மாயாவோடு சண்டை நடக்காது பின்னர் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் இதையும் யாருக்காவது சொல்ல வேண்டும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவரோடு புத்தியோகத்தை ஈடுபடுத்த வேண்டும் அவர் நமது தாய் தந்தை சிவன் தந்தை என்றால் உங்கள் அம்மா யார் என்று சொல்லுங்கள் இதுவும் எவ்வளவு ஆழமான விஷயமாக இருக்கிறது ஆத்மாவின் தந்தை யார் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள் அவர்களும் பரமாத்மா என்று எழுதுகின்றார்கள் நல்லது அம்மா எங்கே அம்மா இல்லாமல் குழந்தைகளை எப்படி படைக்க முடியும் அப்போது ஜெகத்தாம்பாவின் பக்கம் சென்று விடுவார்கள் நல்லது ஜெகத்தாம்பாவை எப்படி படைத்தார் இதுவும் யாருக்கும் தெரியாது பிரம்மாவின் மகள் சரஸ்வதி என்பது உங்களுக்கு தெரியும் அவரும் வாய் வம்சாவளி தந்தையே படைப்பவராக இருக்கின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் என்னுடையவர் ஒரு சர்வோத்தம டீச்சர் வேறு யாரும் இல்லை இந்த நம்பிக்கையோடு தாய் தந்தைக்கு சமமாக படிப்பை படிக்க வேண்டும் முயற்சி செய்வதில் முழுமையாக பின்பற்ற வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் தேகத்தின் பந்தனத்தை புத்தியிலிருந்து முறிக்க வேண்டும் தெய்வீக வழிப்படி நடந்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஈஸ்வரிய சேவை செய்ய வேண்டும் வரதானம் ஒதுங்கி கொள்ளுவதற்கு பதிலாக தன்னை அனுசரித்து செல்ல வைக்கும் சகிப்புத்தன்மையின் அவதாரம் ஆகுக சில குழந்தைகளிடம் சகிப்புத்தன்மை குறைவாக இருக்கிறது அதனால் ஒரு சிறிய விஷயம் நடந்தாலும் முகம் சீக்கிரம் மாறிவிடுகிறது பின்னர் பயந்து இடத்தை மாற்றுவதற்கு யோசிப்பார்கள் அல்லது யாரால் தொல்லைக்க ஆளாகிறாரோ அவரை மாற்றுவார்கள் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் பிறரிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் அதனால் இடத்தையோ ஆளையோ மாற்றுவதற்கு பதிலாக தன்னை மாற்றுங்கள் சகிப்புத்தன்மையின் அவதாரமாகுங்கள் அனைவருடனும் அனுசரித்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஸ்லோகன் சத்தியத்தின் ஆதாரத்தில் தங்கள் செயல்பாடுகளை நிரூபிப்பதே யோகியின் லட்சணம் ஓம் சாந்தி